ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேனல் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்ல இருந்து ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க, ஒன்னொன்னா வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், யூடியூப்ல நீங்க வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு உங்க கூகுள் அக்கௌண்ட்லயே ஒரு சேனல் கிரியேட் ஆகிதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு உங்க நேம் அந்த ப்ரொஃபைல் இமேஜஸ் இதெல்லாம் வச்சு ஒரு சேனலை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தோன்ற கண்டென்ட், நல்ல கண்டென்ட்டா நீங்க என்ன வேணா போடுங்க உங்க வீடியோஸ்ல. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நீங்க ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி கன்சிஸ்டண்டாக இல்லை அப்படின்னா யூடியூப்லேருந்து எந்த ஏர்னிங்ஸும் வராது. இந்த வீடியோவை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை கேட்டிருந்தாங்க, மானிட்டைஸ் பண்ணுறது எப்படி அது தெரியல, ஸோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஏர்னிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் குரோம்ல போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா குரோம் பேஜ் வரும். நீங்க லேப்டாப்லயும் ஓப்பன் பண்ணலாம், இல்ல ஃபோன்லயும் ஓப்பன் பண்ணலாம். யூடியூப் அந்த ஸ்டுடியோ பேஜ் வரும். அந்த பேஜ்ல போயிட்டு நீங்க லைனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த பிக்சரை சைட்ல போடுறேன். அந்த லைனா இருக்க ஆப்ஷன்ஸ்ல கடைசி ஆப்ஷனுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஒரு டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த டாலர் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து மானிட்டைசேஷன் அப்படின்ற இடத்துக்கு உங்களை கூட்டு போவோம். அதுல போனீங்க அப்படின்னா அதுல அவங்க சொல்லியிருப்பாங்க க்ரோ வித் யூடியூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதையும் சைட்ல போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரணும்னா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். நீங்கள் உங்கள் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து 365 டேஸ் கழித்து நீங்கள் கரெக்டாக ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக மினிமம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதை உங்களால் அப்ளை பண்ண முடியும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் வீடியோ போட்டுட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அன்றைக்கி நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே டிக்கு வந்துருக்கு, க்ரீன் டிக் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்ளை நவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அப்ளை நவ் அதை கொடுத்தீங்கன்னா, அப்ளை நவ்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபர்தராக என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு கொண்டு போவோம். அந்த பிக்சரை சைடில் போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் அப் ஃபார் கூகுள் ஆக்சன்ஸ் அப்படின்றது இருக்கும். அப்புறம் தேர்டு கெட் ரிவ்யூடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். முதல்ல நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டெப் ஒன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது கூகுள் இருக்க அந்த யூடியூபுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே அங்கே லைனாக போட்டுருப்பாங்க. டைம் வந்தால் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா கடைசியில் ஒரு பாக்ஸ் வரும், இயர் பை அக்ரி, இதை நம்ம அதை அக்ரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரும். அதை ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா டிக் வந்துடும். டிக் வந்துட்டுனா நீங்கள் அலோவ் கொடுத்துருங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அவ்வளோதான் முடிஞ்சிடும். அதுவே ப்ராசஸ் ஆகிட்டு கடைசியில் உங்களுக்கு டன் அப்படின்னு க்ரீன் கலரில் வந்துடும். ஓகே இப்போ மறுபடியும் வெளியே வந்துருங்க. வெளியே வந்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ராசஸ் கூகுள் ஆட்சன்ஸ். இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்றது ஒருத்தருக்கு ஒரு கூகுள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் கரெக்டான அதை யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் மறக்காமல் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸே வரப்போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே கேட்கும், ஆல்ரெடி இருக்கா இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணுமா. உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். இல்லைனா கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம் தான். நம்ம கூகுள் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அந்த மாதிரி அதை சின்னதாக போட்டு உங்கள் நேம் அது யூசர் நேம் இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுறதுக்கு மினிமம் 2 டேஸ்லேருந்து 2 வீக்ஸ் இருக்கும். இப்போ அதிகமாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்லேயே எல்லாருக்கும் முடிஞ்சிருது. பட் ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். நீங்கள் அப்ளை பண்ணுற டைமை பொறுத்து, நீங்கள் அப்ளை பண்ணுற நேரம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 டேஸ்லேயே முடிஞ்சிடும். அப்படி 2 டேஸில் முடிஞ்சுனா உங்களுக்கு டன்னு அதே மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். இப்போ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ரிவ்யூடு. அது கெட் ரிவ்யூடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப், அதாவது யூடியூப்லேருந்தே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த யூடியூப்லேருந்து நம்ம வீடியோஸ் எல்லாருமே செக் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க கரெக்டாக போட்டிருக்காங்களா, தப்பான கண்டென்ட் எதாவது போட்டிருக்காங்களா, இது வந்து மானிட்டைஸ் பண்ண கரெக்டான சேனல் தானா அப்படின்றத ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்படி ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க பாஸ்ட் அப்படின்னு வரும். அவங்க பாஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாலே வீடியோ அந்த சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு ரெடி அப்படின்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான் பேசிக் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ பேசிக் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்போ இவர் சேனலிஸ்ட் மானிட்டைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதாவது உங்கள் சேனல் வந்து எலிஜிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை, அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அதில் கேட்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் பாஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஃப்ரண்ட்டில் இருக்கும். அது எல்லாமே போட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நம்பர் மாறினாலும் உங்கள் காசு வேறு யாருக்காவது போயிடும். ஸோ கரெக்டாக அந்த அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் இது எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ, அதே மாதிரி நீங்கள் வீடியோவுக்கு ஆட் வர்றது வராது நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த நம்ம யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனாலே அந்த வீடியோலேயே நம்ம காட்டும், நம்ம இதுக்கு ஆடு கொடுக்கலாமா இல்லை ஆட் கொடுக்கூடாதா. நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட் வரும், ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட் வரும்.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டாலர்ஸ்ல தான் அந்த பேமெண்ட் அப்படின்றது வரும். டாலர்ஸ் அதுவும் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் ஒரு $100 உங்களுக்கு எப்போ பேமெண்ட் வருதோ அதுதான் அப்பதான் உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஆகும். அதுக்கு கம்மியா பேங்க்ல கிரெடிட் ஆகாது, ஸ்டார்டிங்ல அப்படிதான் ஆகும். மினிமம் ஒரு $100, அதாவது $100னா எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 7500. அந்த 7500 அப்படின்றது வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஆகும். தானாவே உங்க பேங்க்ல கிரெடிட் ஆயிடும். கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி உங்க பேங்க்ல வந்து யூடியூப்ல இருந்து ஏர்னிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் சிம்பிளா சின்ன விஷயம் தான். இது நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல்ல சீக்கிரமா மானிடைஸ் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம். ஸோ ஆனால் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஏர்னிங்ஸ்ன்றது உங்களுக்கு லைஃப் லாங் இந்த சேனல்லேருந்து வரது எல்லாமே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் மட்டும் தான் போய் சேரப்போகுது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது நிறைய ஸ்ப்ரெட் ஆகும், பர்சனலாக அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் ஆலிங்கலாம் சந்தோ, பாய்.